பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனுக்கு அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுப்பதில் ஒரு கணிப்பீடு இருப்பதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அவர்கள் குறிப்பிடும் அந்த கணிப்பீடு என்ன? பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் என்பதே பென்டகோனின் கணிப்பீடு என்கிறார்கள். அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோனின் கணிப்பின்படி உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தம் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் தான் முடிவுக்கு வரும் என கணிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்ற விதத்திலேயே இப்போது உக்ரைனுக்கு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கொடுக்கப்படுகின்றன. உக்ரைனின் வான் பாதுகாப்பு படையணியை சேர்ந்தவர்கள் எவ்வளவு துரிதமாக பயிற்சி பெற்றாலும் அதை முழுமையாக இயக்குவதற்கு 5 முதல் 6 மாத கால பயிற்சி தேவை என்று அமெரிக்க இராணுவ தளபதிகள் கூறுகிறார்கள். இங்கு கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய மற்றொரு விஷயம், பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மத்திய கிழக்கில் வெவ்வேறு நாடுகளில் பயன்பாட்டில் உள்ளன. அவை அந்தந்த நாட்டை சேர்ந்த இராணுவத்தால் இயக்கப்படுவதில்லை. அவற்றை இயக்குவது அமெரிக்க இராணுவத்தை சேர்ந்தவர்கள் தான். அதற்கு காரணம், அந்த பயிற்சிகள் மிக மிக கடினமானவை. அவற்றை இயக்குவதற்கு புதிதாக யாருக்காவது பயிற்சிகள் கொடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு எப்போதுமே ஒரு தயக்கம் உண்டு. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை எடுத்துக்கொண்டால், போலண்டில் பாவனையில் உள்ள பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தை இயக்குவதும் அமெரிக்க இராணுவம் தான். மற்ற நாடுகளில் அந்த நாட்டின் வான் பாதுகாப்பு படையணியுடன் அமெரிக்க இராணுவமும் இணைந்து குறைந்தபட்சம் 1 ஆண்டு காலத்திற்கு அந்த வான் பாதுகாப்பு சாதனம் இயக்கப்பட்ட பின்னர் ஐரோப்பிய நாட்டின் வான் பாதுகாப்பு படையணி தனியே அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தை இயக்கியது. இதனால் நாளைக்கே அந்த வான் பாதுகாப்பு சாதனம் உக்ரைன் வரை போய் சேர்ந்தாலும் வான் பாதுகாப்பு சாதனம் இயக்கப்படுவதற்கு அடுத்த ஆண்டின் மே அல்லது ஜூன் மாதம் ஆகிவிடும் என்கிறார்கள். உக்ரைனில் வான் பாதுகாப்பு படையணிக்கு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்குவதற்கு பயிற்சி கொடுக்க முடியும் என்ற முடிவு சமீபத்தில் தான் பென்டகோனால் எடுக்கப்பட்டது. உக்ரைன் வான் பாதுகாப்பு படையணியை சேர்ந்தவர்கள் அமெரிக்க தயாரிப்பு நசாம்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்குவதற்கான பயிற்சிகளை பெற்று அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை உக்ரைனில் வைத்து இயக்கிய பின்னரே அந்த முடிவு பென்டகோனால் எடுக்கப்பட்டது. பென்டகோனின் தலைவரும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளருமான லாய்டோஸ்டின் உக்ரைனில் வைத்து இயக்கப்பட நசாம்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்கள் குறைவைக்கப்பட்ட இலக்குகளின் 100% இலக்குகளையும் சுட்டு வீழ்த்தியது என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பின்னரே பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். மத்திய நாடுகளுக்கு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுக்கப்பட்டதற்கும் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுவதற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது. பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏற்கனவே சில யுத்தங்களில் பயன்படுத்தப்பட்டது. மத்திய கிழக்கில் நடைபெற்ற அந்த யுத்தங்களில் அமெரிக்க இராணுவம் நேரடியாக கலந்து கொண்டது. ஆனால் உக்ரைனில் நடக்கும் யுத்தத்தில் அமெரிக்க இராணுவம் நேரடியாக கலந்து கொள்ளவில்லை. மத்திய கிழக்கில் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் கொடுக்கப்பட்டு மத்திய நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட வேறு எந்த நாடும் அதிகாரப்பூர்வமாக ஒரு யுத்தத்தில் இல்லை. அந்த நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவது ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தான். அதனால் அமெரிக்க இராணுவம் சவுதியிலோ அமீரகத்திலோ வைத்து வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்க முடிந்தது. அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ள ஐரோப்பிய நாடுகள் எதிலும் அதிகாரப்பூர்வ யுத்தம் கிடையாது. பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனத்தை பயன்படுத்த போகும் அதே நேரத்தில் அமெரிக்கா நேரடியாக கலந்து கொள்ளாத யுத்தம் நடக்கும் 1வது நாடாக உக்ரைன் இருக்க போகிறது. அதனால் தான் இவ்வளவு யோசனைகள், தயக்கங்கள் எல்லாமே காணப்பட்டன. இப்போது உக்ரைன் யுத்தம் எப்போது முடியும் என்ற கணிப்பு ஒன்றை செய்து அதன்படி திட்டமிட்டு கொடுக்கிறார்கள். தற்போது உள்ள கணிப்பீட்டின்படி பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுவது உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் யுத்தத்திற்கு பின்னரும் வருங்காலத்தில் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு கொடுப்பதற்கும் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.